1976 ஆண்டு வெளிவந்த திரைப்படம் அன்னக்கிளி திரைப்படம். இந்த திரைப்படம் மூலமாக இளையராஜா தமிழ் சினிமாவுக்குள்ள அறிமுகமானார். அவருடைய முதல் திரைப்படம். ஆனா இந்த திரைப்படத்துல அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு திரைப்படத்துல அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா அந்த வாய்ப்பு பறிபோயிருக்கிறது. அதுக்கு பின்னாடி என்னென்ன நடந்திருக்கு என்றதை இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். பொதுவாக இளையராஜாவை பொறுத்த வரைக்கும் அவருடைய பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே படத்தினுடைய திரைக்கதை அவ்வளவு தூரம் நன்றாக பேசப்படவில்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அவருடைய பாடல் இருந்தாலே போதும், திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும். அதையும் தாண்டி அன்றைய காலகட்டத்தில் இருந்த இயக்குநர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய பாடல்களுக்காகவே வெயிட் பண்ணி காத்துட்டே இருப்பாங்க. இப்படி அவருடைய பொற்காலம் என்றது ஒரு மிகப்பெரிய நீண்ட வரலாற்றை வந்து கொண்டது. எனவே இப்படியெல்லாம் இருக்கிற நேரத்தில் அன்னக்கிளி திரைப்படம் மூலமாக அவர் அறிமுகம் ஆறதுக்கு முன்னாடி ஒரு திரைப்படத்தில் இசையமைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா அந்த வாய்ப்பு பறி போயிருக்கு. என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இவர் அந்த ஊர்களில இசைக்குழு நடத்தி இசை கச்சேரிகள் நடத்தி கொண்டிருக்கிற நேரத்துல இவரும் சினிமாவில போகணும், அதுல அங்க போய் இசையமைக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாய்ப்புகளுக்காக ஏங்கி கொண்டிருந்திருக்கிறாரு. அந்த நேரத்துல ஜெமினி பிக்சர் அப்படின்னு தயாரிக்கிற ஒரு நிறுவனம் என்ன செய்திருக்கு அப்படின்னு சொன்னா, இளையராஜாவை கூப்பிட்டு இருக்கிறாங்க, நாங்க இப்படி ஒரு திரைப்படம் வந்து தயாரிக்க போறோம், அந்த திரைப்படத்துக்கு நீங்க தான் இசையமைக்க போறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சாம்பிளுக்கு இசையமைப்பாளர் இளையராஜா கிட்ட இருந்து ஒரு மியூசிக்கை வந்து வாங்கியிருக்கிறாங்க. வாங்கிட்டு சொல்லியிருக்கிறாங்க, அடுத்த நாள் நீங்க வாங்க, நாங்க ரெக்கார்டிங் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதுக்கு அப்புறமா இளையராஜாவுக்கும் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைச்சிருக்கு. உடனடியாக கோயிலுக்கெல்லாம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அடுத்த நாள் ரெக்கார்டிங்குக்காக அந்த குறிப்பிட்ட தயாரிப்பு நிறுவனத்திடம் போயிருக்கிறாரு. ஆனா போனதுக்கு அப்புறமா அந்த குறிப்பிட்ட ஜெமினி பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற தயாரிப்பு நிறுவனம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, உங்களுக்குரிய வாய்ப்பு வந்து இப்ப எங்களால தர முடியாது, இந்த வாய்ப்பை நாங்க இன்னொரு இசையமைப்பாளருக்கு வந்து கொடுத்துட்டோம், அதனால மறுபடியும் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு வரும்போது நாங்க உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே முதல் திரைப்படத்துக்கான வாய்ப்பு அவருக்கு வந்து கிடைக்காம வந்து போய்விட்டது. எனவே இந்த சம்பவம் வந்து நடந்ததுக்கு அப்புறமாக சரியாக 5 வருடங்கள் கழித்து 1976 ஆண்டு அன்னக்கிளி திரைப்படத்தில் அவர் இசை அமைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் நீங்க அஜித் நடித்த முகவரி திரைப்படம் வந்து பார்த்திருப்பீங்க. அதுல கடைசி நேரத்தில் வந்து அஜித் வந்து ஒரு இசையமைப்பாளராக வந்து வரணும்னு சொல்லி ஆசைப்படுவாரு. ஆனா முதல் வாய்ப்பு அவருக்கு வந்து கிடைக்கல. இயக்குனர் இதே சம்பவத்தை அஜித்தினுடைய அந்த திரைப்படத்துக்கு வந்து நடிக்க வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை வந்து உருவாக்கினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது.